அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த் அவேர்னஸ் வீடியோவாக அந்த வீடியோ இருக்கும். ஸோ எல்லா வருஷமும் வந்து சம்மர் வருது, மே மந்த், ஜூன், ஏப்ரல், இதெல்லாம் வந்து சம்மர் சீசன். ஸோ ஒரு ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை வந்து ஒவ்வொரு வருஷமும் வருது. ஏன் இந்த வருஷம் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம கஜா புயல் அப்படிங்கிற ஒரு சைக்ளோனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஏரியாலையும் அட்லீஸ்ட் ஒரு 10% ஆச்சும் மரங்கள் எல்லாமே வந்து விழுந்திருக்கும். இது வந்து ஒரு சராசரியாக ஒரு 5 வருஷ வயசு உள்ள மரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயசு உள்ள மரம் வரைக்கும் எல்லாமே விழுந்துருச்சு. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க எந்த அந்த எவ்வளோ கூலிங்காக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஊர்கள்லாம் எப்படின்னா, ஒரு ஆலமரத்தடி அப்படிங்கிறது ஒரு பஸ் ஸ்டாப்பாகவே இருக்கும். ஸோ அந்தமாரி பேர் போன இடங்களுக்கு, மரத்தை மென்ஷன் பண்ணி பேர் போன இடங்களுக்கு இன்றைக்கி அந்த மரங்கள் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த வெயிலின் தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏப்ரல் மந்த்து தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். இந்த ஏப்ரல் மந்த்லேயே உங்களுக்கு வந்து அதிக அளவிலான ஒரு வெயிலை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஈவன் வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே நம்மளால் அந்த உஷ்ணத்தை வந்து தாங்கவே முடியல. ஸோ இந்த டிப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கிற இந்த லைஃப் சைக்கிள்லேயே கொஞ்சம் ஒரு சில அல்ட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தை வந்து இந்த சம்மருக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இன்னும் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு இந்த இவ்வளோ சீக்கிரமாக இந்த சம்மர் பற்றின ஒரு வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டலாக இந்த சம்மர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதிகமாக வெளியில் போகாதீங்க அப்படிங்கிறது தான். இருக்கிற வேலை, அவ்வளோ வேலைகள் இருக்குது, நம்ம ஜாபுக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை காலேஜ் போகிறவங்களா இருக்கலாம், ஸ்கூலிங் போகிறவங்களுக்கு லீவ் விட்ருவாங்க. அதனால தான் சம்மர் சீசன் வந்து லீவ் அப்படிங்கிறது ஒன்று வச்சுருக்காங்க. இந்த சம்மர் அப்படிங்கிறப்ப லீவ் விட்ருவாங்க. மற்ற இதில் வந்து நம்ம கம்பல்சரியாக ஜாப் போகிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏலியாகவே போயிடுங்க, உள்ளார போயிடுங்க, கட்டடத்துக்குள்ளார போயிடுங்க. அப்படி இல்லை நம்ம வந்து வீட்டிலருந்தே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வெளியில் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குறைச்சிங்க. ஏன்னா இந்த வாட்டி இந்த சம்மரில் வந்து இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து யூவி ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்குது, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த வெளியில் வந்து உங்களோட பாடியை சன்லைட்டுக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வேண்டாம். இந்த ப்ளே பண்ணுறது, வெளில போய் விளையாடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க, அந்தமாரி விஷயங்கள் மோஸ்ட்லி வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியில் போகிறதே ஃபஸ்ட்டு குறைச்சிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சம்மருக்குள்ள ஒரு மெயினான டிப்ஸ். ஏன்னா வெளியில் போய் எக்ஸ்போஸ் ஆனால் தான் நமக்கு அதனால் அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வந்து அதிக அளவில் வரும். இந்த யூவி ரேடியேஷன் மேலே பட்டுச்சுன்னா ரேஷஸ் வரும். நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், டிராஃபிக் போலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அவங்க வந்து ரொம்பவே ஒரு பாவம். ஏன்னா அந்த டிராஃபிக் போலீஸில் அவங்க மோஸ்ட்லி எல்லாரோட கையிலையும் இருக்காது, பட் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைட்டாக ஒயிட் கலர் பேச்சஸ் வந்து அவங்க கையில் இருக்கும். ஈவன் அவங்க ஆயில் அப்ளை பண்ணாலும், சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணாலும், அவங்க வந்து நியர்லி ஒரு 4-5 hours அவங்க கண்டிப்பாக, அவங்க என்ன வெதர் கிளைமேட்டாக இருந்தாலும் சரி அவங்க வந்து நின்று தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து மேபி அவங்களோட காண்டாக்ட் ஆகிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள வந்து நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். லைட்டாக ஒயிட் கலர் பேச்சஸ் வந்து அவங்க ஸ்கின்ல இருக்கும். ஏன்னா அந்த யூவி ரேடியேஷன் அவங்க உடம்புல தாக்கிறதுனால. இப்போ கொஞ்சம் அவேர்னஸாக க்ளவுஸ்லாம் போட்டுக்கிறாங்க, மாஸ்க் போட்டுக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க படக்கூடிய அந்த வெயில், மழை இந்த மாதிரி விஷயங்களில் துன்பப்படுறது வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஒரு மனுஷன் வந்து ரோட்டில் நின்று வெயில் வாங்கிட்டு இருக்காங்க, என்ன தான் அவங்க டியூட்டியாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த சம்மர் சீசன்லையும் நான் வெளியில் போகும்போது ஒரு சிலரை பார்த்துருக்கேன், அந்த டிராஃபிக் வந்து அங்கே நிற்பாங்க, டிராஃபிக் போலீஸ் நிற்பாங்க, மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எவ்வளோ வெயிலில் இவங்க வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த வெளியில் போய் எக்ஸ்போஸ் ஆகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ட்ரிங்க் பிளண்டி ஆஃப் வாட்டர். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வாட்டர் குடிக்க முடியுமோ குடிங்க, அதாவது ஓவர் டோசேஜாக போயிடக்கூடாது. அது வந்து எப்படின்னா பிளட்டில் இருக்க சால்ட் கண்டென்ட்டை வந்து டைல்யூட் பண்ணிவிடும். ஸோ அது வந்து வேறு இஷ்யூ ஆகிடும். ரொம்ப குடிக்காமல் அட்லீஸ்ட் ஒரு 3.5-4 liters பர் டே அதுமாரி குடிச்சுக்கோங்க. ஏன்னா டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதிக அளவிலான ஸ்வெட்டிங், எவாப்ரேஷன், உடம்புலேருந்து வந்து தண்ணி சத்து எவாப்ரேட் ஆகி வெளியில் போகிறதுனால இந்த டீஹைட்ரேஷன் உடம்புலேருந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டே இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் வெளியில் போனாதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த சம்மர் சீசனில் ஜென்ரலாக வீட்டில் இருக்கும்போதே தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் குடிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுட்டு. இந்த ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொரு சீசன்லேயும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ அதிக குளிர் இருக்கிற சீசனில் வந்து நம்ம உடம்புக்கு வந்து கதகதப்பாக வச்சுக்கக்கூடிய உணவுகளாக சாப்பிட்ணும். அதிகமாக வெயில் இருக்க, வெளியில் வந்து உஷ்ணம் இருக்க நேரத்தில்
இப்போ நம்ம உடம்பை வந்து கூலிங்காக இருக்க வச்சுக்கிற உணவுகள்லாம் நம்ம வந்து சாப்பிடணும். ஸோ அந்த ஃபுட்டு அப்படிங்கிறத காட்டிலும் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து உடம்ப கூலிங்காக தான் வச்சுக்கும். அதுலேயும் இந்த ஃபுட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கிறதுமே நீங்கள் வந்து பார்க்குறவங்க பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கேர்ள்ஸ் லேடிஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஃபுட் அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் வந்து சொல்லிவிடுங்க. நீர் காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆர்டினரி நெட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், நீர் காய்கறிகள் அப்படின்னா அந்த பூசணிக்காய் வெரைட்டிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீர் காய்கறிகள். ஸோ இதை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிளட் செல்ஸுக்கு வந்து ஆக்சிஜன் போகுது இல்லையா, அது மாதிரி நம்மளோட பிளட்டுக்கு வந்து கரெக்டான அளவு வாட்டர் கண்டென்ட் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஈவன் டீஹைட்ரேஷன் அதிகமாக இருந்தால் கூட இந்த வந்து வாட்டரி ஃபுட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்தில். அவாய்ட் நான்வெஜ், ஸோ ரொம்பவே அவாய்ட் பண்ண முடியாது. ஃபிஷ் எடுத்துக்கலாம் இந்த சம்மர் சீசனில், பட் நம்ம வந்து மீட்டு மட்டன் சிக்கன் இந்த மாதிரி விஷயங்கள, சிக்கன் வந்து இந்த பறவை காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு பெரிய இஷ்யூ ஆகிறதுனால சிக்கன் கொஞ்சம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட் மட்டன் பீஃப் இதெல்லாம் வந்து எடுத்துக்கும் போது அதெல்லாம் செரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், டியூரேஷன் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும், அதிகமாக ஹீட் ஆகும், வெளியிலையும் ஹீட் இருக்காது, நம்ம பாடியும் ஹீட் ஆனிச்சு அப்படின்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம், ரொம்ப உடம்பு வந்து சிரமப்படும். ஸோ இந்த சம்மர் சீசனில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நான்வெஜ் எடுத்துக்கிறத. மெயினாக நம்ம இந்த சம்மர் சீசன் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி அதிகமாக குடிப்போம். ஸோ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது வந்து வெளியிலேருந்து வாங்கி தான் குடிக்கணுமா அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் அழகாக வீட்டில் வந்து ஒரு மண்பானை வாங்கி வச்சு அதில் தண்ணியை ஊற்றி இந்த பழங்கால மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எவ்வளோ விஷயங்கள இப்போ திருப்பி அந்த பழங்கால மெத்தட் வந்து திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. ஈவன் ட்ரெஸ்ஸிங்ஸில் வந்துடுச்சு, நம்ம மேரேஜ் கல்ச்சரில் வந்துடுச்சு, இந்தமாரி எல்லாத்துலேயும் இந்த பழங்கால மெத்தட் வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுமாரி நீங்கள் அதையும் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி உங்களோட ஹெல்த் கண்டிஷனையும் பார்த்துக்கிற மாதிரி வீட்டில் வந்து ஒரு பானை வாங்கி வச்சுருங்க. அந்த ஃப்ரிட்ஜில் வாட்டர் வைக்கிறீங்க இல்லையா, அதை வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் நீங்கள் ஊற்றி வைக்காமல் முன்னாடியெல்லாம் கூஜான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தமாரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் பாத்திரங்கள்லேயே நீங்கள் வந்து உள்ளே வச்சு எடுத்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் பாட்டிலில் உள்ளர ஊற்றி வச்சு குடிக்கிறத. ஸோ கூலிங் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம், அதுக்கு வந்து பானை அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஸோ அந்த பானை தண்ணி அப்படிங்கிறதும் ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் கொடுக்கும். அதை காட்டிலும் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான், ஏன்னா இந்த ஹீட் டயத்தில் அந்தளவுக்கு கூலிங் பானையில் உள்ள கூலிங் வந்து பத்தாது, ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து வெசில்ஸில் ஊற்றி வச்சு அதை வந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியிலேருந்து போய் கூல்ட்ரிங்க்ஸாக வாங்கி குடிக்கிறது, இந்த கேஸ்டு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி குடிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் வந்து கெமிக்கல் ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறதுனால மேபி இந்த டயத்தில் அது கொஞ்சம் இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி கூல்ட்ரிங்க்ஸே அவாய்ட் பண்ணிவிடுங்க, இந்த சம்மருக்குன்னு இல்லை, ஜென்ரலாக கூல்ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த சம்மர் டயத்தில் இன்னும் கொஞ்சம் அதில் கான்ஷியஸாக இருந்துங்க. நம்ம இந்த சம்மர் ஃபுல்லாகவே நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கல அப்படின்னா அது மிகப்பெரிய சாதனை. வெளியில் போய் எதுவுமே நம்ம வாங்கி குடிக்கல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறதா சொல்லணும். இன்னொரு விஷயம், நம்ம வெளியில் போயே ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்மால் டிப்ஸ். ஸோ அந்த வெளியில் போகும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று, உங்களோட ஸ்கின் வந்து இந்த யூவி ரேடியேஷனில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சன்ஸ்கிரீன் லோஷன் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் வந்து என்ன பிராண்ட் சூஸ் பண்ணுறது, என்ன சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணுறது, இது வந்து ஃபீமேல் யூஸ் பண்ணுறதா மேல் யூஸ் பண்ணுறதா இப்படியெல்லாம் ஒரு இதே வேண்டாம், கன்ஃபியூஷனே வேண்டாம். ஜென்ரலாக வந்து கோகோனட் ஆயில் அது வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கிட்டால் இது வந்து ஒரு பெஸ்ட்டான யூவி ப்ரொடக்ஷன் இது. ஸோ அதிக அளவில் கொஞ்சம் குளக்குளன் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக தடவிக்கோங்க, கை காலில் தடவிக்கிட்டால் அது வந்து ஒரு பெஸ்ட்டான யூவி ப்ரொடக்ஷன் இது. மேபி நீங்கள் வெளியில் போக வேண்டிய அவசியம் இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் கை காலில் தடவிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. இன்னும் சன்ஸ்கிரீன் லோஷன் உங்களை அதை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் யூஸ் தட், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. கொஞ்சம் இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் பற்றி தெரிஞ்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று, நீங்கள் வெளியில் போயே ஆக வேண்டும் அப்படின்னா லைட் கலர் ஷர்ட்ஸு லைட் கலர் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு போங்க. ஸோ பிளாக் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பிளாக் ஷர்ட்டு டிஷர்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில் போகாதீங்க, ஏன்னா அது வந்து பிளாக் கலர் டார்க் கலர்ஸ் மோஸ்ட்லி ஹீட்டை வந்து ரொம்பவே அப்சார்ப் பண்ணி உள்ளர கொடுத்துரும். அப்போ வந்து இந்த வேட் குரு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்தமாரி ஸ்கின்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் டார்க் கலர் க்ளோத்திங்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி வெளியில் போகும்போது லைட் கலராக க்ளோத்திங் போடுவாங்க, ரொம்ப பேல் கலராக வெள்ளை கலராக அந்த மாதிரி ரொம்ப லைட் ஷர்ட்ஸில் வந்து நீங்கள் க்ளோத்திங் பண்ணிட்டு போனீங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு ஹீட்டை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். மெயினாக நம்ம இப்போ வெளியில் இன்றைக்கி போயே ஆகணும், ஒரு ஒர்க் இருக்குது, முக்கியமான ஒர்க் இருக்குது, நம்ம வெளியில் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காலைல 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அந்த வேலையை வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இந்த 10 to 2 அப்படிங்கிற ஒரு டியூரேஷனில்
தான் அதிக அளவில் யூவி ரேடியேஷன் எர்த்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சம்மர் சீசனில் இந்த யூவி ரேடியேஷன் அதிகமாக இருக்கிறத காட்டிலும் இந்த 10-2 வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த டியூரேஷனில் வெளியில் போகிறத தவிர்த்துருங்க. இந்த 2-2 அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் கிளம்பி போகலாம், இல்லை மார்னிங்கே நீங்கள் போய் இந்த ஒர்க்கை முடிச்சு வச்சுட்டு வந்தால் அது ரொம்பவே பெட்டர். ஸோ இதுதான் இந்த வெளியில் போகிறது ஒரு கம்பல்சரி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள். பாத்திங் டுவைஸ் அ டே. இப்போ ஜென்ரலாக காலைல குளிச்சுட்டு வெளில போவோம், சாயந்தரம் வந்து முகங்க கை கால் அலம்பிட்டு நம்ம வந்து நம்ம டியூட்டியை பார்ப்போம் வீட்டில். அப்படி இல்லாமல் காலையில் வந்து ஒரு வாட்டி நம்ம ஃப்ரெஷ் பாத் எடுத்துக்கிட்டு ஈவினிங்கும் வந்து டோட்டலாக ஒரு ஃப்ரெஷ் பாத் எடுத்தோம் அப்படின்னா டோட்டலாக இது வந்து உடம்பை வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம கூலிங் பண்ணுற மாதிரி தான். இந்த சம்மர் சீசனில் வந்து டோட்டலாக ஹாட் வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி பச்சை தண்ணியில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி குளிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நமக்கு வந்து ஒரு பாடிக்கு கூலிங் கொடுத்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும், பட் இதை வந்து கோர்வையாக ஒரு இடத்துல சொல்லும்போது இந்த ஒரு பர்டிகுலராக இந்த சீசன் சம்மர் சீசனுக்கு இதை சொல்லும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக எடுத்துக்கோங்க. இந்த சம்மர் சீசனில் ரொம்பவே வெளில போகிறத தவிர்த்துருங்க, ஏன்னா நிறையா ஒரு டிசீஸ் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த சம்மர் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த அம்மை நோய் வரும், இன்னும் இந்த மஸ்கியூட்டோனால நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும், இந்த கால்ரா மலேரியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வரும். இதனால் மோஸ்ட்லி வெளியில் போகிறத தவிர்த்துருங்க. இந்த வீடுகளில் வந்து நம்ம விண்டோஸ்லலாம் இந்த மஸ்கிட்டோ நெட் அப்படிங்கிறத ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த மஸ்கிட்டோஸ் உள்ளர வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நம்ம இருக்கிற இடத்தையும் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்தையும் நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கிட்டனாலே மோஸ்ட்லி ஒரு 50-60% இந்த டிசீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்திடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த்.